வணக்கம் நண்பர்களே, முதல்ல எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ சமீபத்தில் வர என்னுடைய காணொளிகளில் பக்கத்தில் வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு நிறத்தில் வந்து ஒரு லோகோ இருக்குது. அது வந்து இளைஞர்கள் திவ்யா மற்றும் ஸ்ரீராமால் வடிவமைக்கப்பட்டது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புத்தகம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். புத்தகம் என்பது நம் வாழ்க்கைக்கு வந்து ஒரு மந்திரக்கோள். அதை வந்து எவ்வளோ அதை திறந்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு அழகாக ஒரு புத்தக குறியீடு வச்சிருக்கிற மாதிரியும், அந்த குறியீட்டிலேருந்து நம்ம ஒரு ஒரு பக்கத்தையும் ஒரு ஒரு காணொளியில் நம்ம காட்டுறோன்ற மாதிரி ஒரு அழகாக வந்து இதை வந்து வடிவமைத்திருக்காங்க. அவங்களுக்கு எனது நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆஸ்பத்திரியில் ரெண்டு பேஷண்ட்ஸ் ஒரே ரூமில் இருந்திருக்கிறாங்க. நோயாளிகள் ரெண்டு பேர் ஒரே ரூமில் வந்து படுத்திருக்காங்க. ஒருத்தர் ஜன்னல் பக்கத்தில் படுத்திருக்கிறாரு, இன்னொருத்தர் கொஞ்சம் தள்ளி வந்து படுத்திருக்கிறாரு. அந்த தள்ளி இருந்து படுத்திருக்கிறனால எந்திரிக்க முடியல. ஜன்னல் கிட்ட இருக்கிறவர் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சாப்பாட்டுக்கு எந்திரிச்சு உட்காருவார். அப்போ அந்த தள்ளி இருக்கிறவர் அந்த ஜன்னல் வழியாக என்னெல்லாம் தெரியுது அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்க நோயாளிகிட்ட கேட்குறாரு. கேட்கும் போது அவர் தினமும் வந்து ஒரு இது சொல்கிறார். ஒரு நாள் வந்து நான் வந்து வெளியில் வந்து அழகாக வந்து ஒரு ஏரி இருக்குது, அதில் வந்து நல்ல வாத்துகளும் அதுக்கப்புறம் வந்து அன்னப்பறவைகளும் நிறைய நீந்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ரொம்ப விவரிக்கிறார். நிறைய பொம்மை படகுகள் அந்த ஏரியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. குழந்தைகள், பெரியவர்கள், முதியோர்கள் எல்லாம் ரொம்ப விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியை தெரியுதுன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன சொல்கிறாரு, நல்ல அழகாக மழை பெய்யுது, ஒரு நாள் நல்ல வெயில் அடிக்குதுன்றாரு. தினம் தினம் ஏதாவது ஒன்று வந்து விவரிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்கே வந்து வந்து ஒரு குழந்தை பலூனில் விளையாண்டுட்டு இருக்கிறான். இங்கே வந்து ஒருத்தர் பெரியவர் வந்து புத்தகம் படிச்சுட்டு வந்து அந்த பூங்காவில் இருக்கிற ஒரு பெஞ்சு மேலே வந்து உட்காந்து படிச்சிட்ருக்கிறாரு. ஒரு பெரியவர் ஒரு புத்தகத்தை படிச்சிட்ருக்கிறாரு. இப்படி பல தரப்பட்ட விஷயங்களை தினந்தோறும் அந்த ஜன்னல் பக்கத்தில் படுத்திருந்த நோயாளி உட்காரும் போது இவருக்கு வந்து விவரிச்சுக்கிட்டே இருப்பார். இவர் அந்த கற்பனையில் வந்து யார் அந்த ஜன்னலில் தள்ளி படுத்திருக்கிற நோயாளி வந்து எந்திரிக்க முடியாதனால கற்பனையில் அதை நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். இப்படியாக வந்து நாட்கள் போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகுது, நர்ஸு வராங்க. வந்துட்டு அங்கே வந்து பார்க்கும்போது அந்த ஜன்னல் பக்கத்தில் படுத்திருக்கிற அந்த நோயாளி வந்து இறந்து போயிருக்கார். அது இறந்து போனால் அவரை எடுத்துட்டு இந்த தள்ளி இருந்த நோயாளியை எந்திரிக்க முடியாத நோயாளி அந்த ஜன்னல் பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்ச உடனே இவர் ரொம்ப கஷ்டப்படு, அதுக்குள்ள கொஞ்சம் குணமும் ஆயிடுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு உட்காந்து இவ்வளோ அழகாக தினந்தோறும் நான் பக்கத்தில் படுத்திருந்த நோயாளி வந்து இவ்வளோ அழகாக வந்து தினந்தோறும் எனக்கு வந்து விவரிச்சுட்டு இருந்திருக்கிறாரு, நம்ம போய் அந்த அழகை நம்மளும் பார்க்கலாம்னு சொல்லி சிரமப்பட்டு எந்திரிச்சு அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறார். வெளியில் பார்க்கும்போது அவருக்கு தெரியறதெல்லாம் ஒரே ஒரு செவரு தான் தெரியுது. அப்போ அங்கே இருக்கிற நர்ஸை செவிலியரை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னங்க இங்கே இங்கேருந்து படுத்திருந்த நோயாளி முதல் வந்து இவ்வளோ அழகாக விவரிச்சாரு, இப்போ என்ன திடீர்னு இங்கே வந்து என்ன ஒரு செவரு தான் வந்திருக்கு, இது எப்போ கட்டினீங்கன்னு. அதுக்கு அந்த செவிலியர் சொல்கிறாங்க, இல்லை இது எப்பயுமே இங்கே தான் இருந்திருக்குங்க. அப்படியா, அப்போ எப்படி அவர் அழகாக விவரிச்சார்? அப்போ அந்த செவிலியர் சொல்கிறாங்க, அவருக்கு கண் பார்வையே கிடையாதுங்க, அவர் எதுவுமே பார்த்துருக்கவே முடியாதுங்களேன்றாங்க. அப்போ தான் இவர் புரிஞ்சுக்கிறாரு, தமக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருந்திருந்தாலும் கண் பார்வை தெரியாத ஒரு விஷயமா இருந்தாலும் தம் பக்கத்தில் படுத்திருக்கிற ஒரு நோயாளிக்கு அந்த ஒரு கஷ்டமான தருணத்திலையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதுக்காக அவர் வந்து ஒரு கற்பனையில் இதெல்லாம் நான் பார்த்தேன், இந்த பார்க்கை பார்த்தேன், இந்த பூங்காவை பார்த்தேன், இங்கே ஆளுங்க உட்காந்துருந்தாங்க, அங்கே குழந்தைகள் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லா குதூகலத்தையும் அவர் வந்து விவரித்தது வந்து ரொம்ப அருமையாக வந்து அவருக்கு வந்து கற்பனையில் அவருடைய உடலுக்கும் வந்து மனதுக்கும் இதமாக இருந்திருக்கு. இப்படி தாங்க நம்ம வந்து அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தும் போது நம்மளும் வந்து சந்தோஷமாயிடும். இதுலேயே வந்து பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் இதே கோணத்தில் பார்த்தோம்னா சமீபத்தில் மைசூர் போயிருந்தேங்க. நம்ம ஊர் எங்கெங்கேயோ போகணுன்னு நினைக்கிறோம், பக்கத்தில் வந்து மைசூர் இருக்குங்க. அங்கே போகும்போது ஒரு காலை நடைப்பயிற்சிக்காக கரஞ்சி லேக்குக்கு போயிருந்தேன். கரஞ்சி லேக்குன்னு ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அந்த லேக்கை சுற்றி ஒரு பார்க்கு. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ரம்மியமான ஒரு பூங்கா, ஒரு பெருமளவு பூங்கா, பெரிய அளவில் இருக்கிற ஒரு பூங்கா. அதுக்கு வந்து ஒரு நடைப்பயிற்சி பயிலில் ரொம்ப குறைவான கூட்டம், ரொம்ப சுத்தமான காற்று, இது வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு இடமா எனக்கு வந்து பட்டுச்சுங்க. அடுத்து சாமுண்டி மலை வந்து மைசூரில் நிறைய பேர் போயிருப்போம், ஆனால் அதில் வந்து படியில் ஏறி போன முதல் தடவை வந்து ஒரு அனுபவம், ஒரு அருமையான ஒரு அனுபவமாக எனக்கு வந்து பட்டுச்சுங்க. அப்புறம்
கேஆர்எஸ் டேம் வந்து நம்ம மைசூர்னாலே எல்லாருக்குமே தெரியும், கேஆர்எஸ் டேம் கண்ணம்பாடி டேம்னுவாங்க. அந்த இடத்துல வந்து பின்னாடி வந்து பேக் வாட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு அருமையான வேணுகோபால் சாமி கோயில் வந்து அங்கே கட்டியிருக்காங்க. அது ஏற்கனவே அது பழைய காலத்து கோயில், அது வந்து அந்த ஏரியில் வந்து மூழ்கி இருந்தது. அதை எடுத்து அந்த கல் நம்பர்லாம் கல்லோட எண்கள்லாம் குறியீடு செய்து அதை அப்படியே அங்கேருந்து பிரித்து கரையில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இன்னொன்று முக்கியமாக வந்து எனக்கு கவர்ந்த விஷயம் வந்து, ஒரு எங்கே போனாலும் ஊர் வந்து சுத்தமாக இருக்கும். ஒரு ரயில் மியூசியம் போயிருக்கும் போது கூட ஊர் பிளாஸ்டிக் பேப்பரோ ஊர் காகித பேப்பரோ இல்லை ஒரு டிஸ்போசபிள் கப்போ எதுவுமே நம்ம வந்து அந்த மியூசியமில் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற மியூசியம் தான், அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குது. இந்த காணொலியை பார்த்துருந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம், நன்றி.